வராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது, வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் அவர்கள் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கணிப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் என்ன சொல்கிறார் என்பதை அவரிடமே கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடரை சந்திப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கோம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க கடந்த பதிவுகளில் சொன்ன மாதிரி ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு காடு தீப்பற்றி எரியும் அப்படின்னு சொன்னீங்க சார். கனடாவில் ஒரு காடு மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எரிஞ்சு அணைக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குது. இப்படி பல ஐரோப்பிய நாடுகளில் காடுகள் தீப்பற்றி எரியுது சார். அதே போல ஐரோப்பிய நாடுகளில் வெள்ளம் பூந்து அடிக்கும்னு சொன்னீங்க சார். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பெய்யாத மழை, வராத வெள்ளம் ஜெர்மனில் வந்து அந்த நாட்டையே வந்து புரட்டி போட்டுடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற ஐரோப்பிய நாடுகள்லையும் வெள்ளம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு சார். அதே மாதிரி சீனாவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அதே மாதிரி சீனாவில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாகாணத்தையே வந்து மூழ்கடிச்சிருச்சு சார். சுரங்கப்பாதை, அந்த ட்ரெயின் எல்லாம் வந்து வெள்ளம் போய் மக்கள் பரிதவிக்கிறாங்க. அப்படி ரொம்ப இதாக இருக்கு. அதே போல ஜப்பான்ல மீண்டும் இந்த கொரோனாவுடைய பாதிப்பு இருக்குன்னு சொன்னீங்க சார். இப்போ ஒலிம்பிக் நடக்குது. ஒலிம்பிக் வீரர்கள், ஒலிம்பிக் வந்தவங்களுக்கே 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வந்து விட்டது. இதனால் ஒலிம்பிக்கே வந்து ஸ்தம்பித்து போய் பார்வையாளர்கள் இல்லாமல் ஒலிம்பிக் நடக்க துவங்கி இருக்குது. இன்று அதனுடைய துவக்கம் நடக்குது சார். இப்படி கேரளாவில் நீங்கள் சொன்னீங்க, கேரளாவில் இந்த கொரோனாவுடைய பாதிப்பு அதிகமாகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கேரளாவில் அதிகமாகிட்டு இருக்கு சார். இப்படி நீங்கள் சொன்ன கணிப்புகள் அத்தனையும் நடந்து கொண்டு இருப்பதாக நான் சொல்ல சார், நம்முடைய வீவேஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அகஸ்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். இப்போ யார் குருவன் நினைக்கிறோமோ அவங்க தான். இன்றைக்கு அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடத்தின் மூலமாக இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மக்கள் சுபிட்சமாக இருக்க என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். வாங்க. வணக்கம். வணக்கம். அகஸ்தியர் கேட்டுங்கேடா திரும்ப சுத்த வெள்ளைய நாட்டில் வந்து திரும்ப வந்து ஒரு மழை இருக்குது. திரும்ப இந்த ஒரு வாரத்துலேயும் இல்லை 10 நாள்லேயும் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. திரும்பவும் சைனாவில் திருப்பி போடும். திரும்பவும் சைனாவில் நேச்சுரல் கலாமிட்டிஸில் ஒரு ப்ராப்ளம் திரும்பவும் இருக்குது. திரும்ப ஒரு பிரச்சனை அங்கே சைனாவில் நடக்கும். சொல்லாரு இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் போல் வந்து அடங்கிடும். இந்த 12 நாளில் ஒரு மழை இருக்குது, ஆனால் விட்டு விட்டு பெய்யும். ஆனால் 12 நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மழை வந்து ஓரளவுக்கு நின்றுடும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வழி பண்ணக்கோ. ஆனால் சீனாவில் நான் சொன்ன மாதிரியா திரும்பவும் அவங்க தாக்கு பிடிக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒன்றும் குறைஞ்சிரும், அதுக்கு மேலே குறைஞ்சிரும். அதே வடநாட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ தான் லேசாக சில ஒரு பர்டிகுலரான 3வது வேவோடது இப்போ தான் வடநாட்டில் வந்து ஆரம்பிக்க போகுது. அது கேரளாவிலேருந்து தான் உருவாகுது. கேரளாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணின்னு வந்தாங்கன்னா அவங்கள அவங்க காப்பாற்றிக்க முடியும்.
மகாராஷ்டிராவில் ரொம்ப ப்ராப்ளம் வரப்போகுது. டெல்லியிலையும் சரி குஜராத்லேயும் சரி இது அதிகமான ஒரு நிலைமை உருவாக்க போகுது. இனிமேட்டு அந்த பிள்ளைகள் பரவக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது. அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப தடுப்பு நிவாரணங்கள் இது பண்ணுறது நல்லது. நம்ம ஆல்ரெடி எல்லை பாதுகாப்பு போட்டுட்டாங்க, அதுக்கு இன்னும் வழிகள் பண்ணின்னு வந்தால் இன்னும் நல்லாயிடும். சில விஷயனால இந்த கொசுனால் நிறைய வழிகள் பரவப்போகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த கொசுவோட வழியில் வந்து ரொம்ப இருந்து இது முழுக்க முழுக்க இந்த மழையில் தேங்குகிற தண்ணிகள் வழி இது முழுக்க முழுக்க ஒழிக்கிறதுக்கான வழிகள் நம்ம பண்ணணும். அதுக்கான வழிகள் பண்ணனா இந்த பிள்ளைகளுக்கு பரவக்கூடிய நோய்கள் தடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிரச்சனை இல்லை, சுகாதாரம் மேன்மைப்படுத்தி அது வலு கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த குவான்டிட்டி அழிக்க முடியாது, அது இன்னும் கொஞ்சம் பத்திக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜெலாம் போய் அவங்க எவ்வளோ பண்ணாலும் அது அடங்காது. ஒரு ஓரளவுக்கு போய் தான் அது அடங்கும். அதுக்கான வழிகள் இப்போது எது பண்ணாலும் நடக்காது. இன்னொன்று ஒரு பனிக்கட்டி வந்து விழப்போகுது. இன்னொன்று ஒரு பெரிய பனிக்கட்டி வந்து அந்த இமயமலை பேக் சைடில் இருக்கக்கூடிய விழப்போகுது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அட்லாண்டிகா, பெரு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கண்ட்ரிகள், பல ஊரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள், வெள்ளையன் நாடுகள், அதில் பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணி அடிச்சின்னு இன்னும் வரதை பார்க்க போகிறோம். அதே மாதிரியாக தான் சில விளைநிலங்கள்லாம் வந்து பாழாயிடும். அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மெதுவாக வழி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன்கள் கிடச்சிடும். கர்நாடகாலையும் பெரிய மழை காத்திருக்கு, அதே தாண்டில் ஆந்திராவிலையும், அது தாண்டி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹூப்ளி, அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு, அதுலேயும் பெரிய வெள்ளங்கள் தாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் பர்டிகுலராக மகாராஷ்டிரா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுக்காக சூரியனோட வெப்பம், வெப்பத்தோட சலனம் அதிகமாக இருக்குது, அதோட நிலையில் தான் இது வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டு கோள், ரெண்டு வெண்கோளோட ஆராய்ச்சி வந்து இப்போ ஒரு முக்கியமான வெற்றியை ஆராய்ச்சியில் கிடச்சிரும். ஒரு கோளுக்கு வழி உகந்த வழியெல்லாம் என்னன்றது செய்யறதுக்கு வழி ஆராய்ச்சியில் கிடச்சிரும். இப்போ தங்கம் இன்னும் கொஞ்சம் இறங்கும், நடுப்பாதையில் ஒன்று ஏறிடும். அதோட விலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போகிறதுக்கான வழி இருக்குது. ஆனால் இப்போ இறங்கி இறங்கணும், இப்போ இறங்குற நிலைமையில் தான் இருக்குது. பங்கு சந்தையை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண பார்ப்பாங்க, கொஞ்சம் அப்படியே இறங்கி ஏறும், இப்போ ஏறக்கூடிய நிலைமை வரும். ஆனால் இந்த ஒரு 10 நாளைக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும்.
ஒரு முக்கிய நடிகையோட பிரச்சனை அவங்க கிளம்பும். அது இல்லாமல் ஒரு அம்மா கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களும் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா நாத்தில் அரசியல் குழப்பம் அதிகமாக தான் ஆகும், ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அதே நேரத்தில் அங்கே இன்னும் ரெண்டு சீஃப் மினிஸ்டருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது புது வழியான மருந்துகள் வந்தாச்சு, அதுல இருந்து ஒன்றும் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் படிப்போம். சார், நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பதிவில் சொல்லும்போது கோழி சாப்பிடாதீங்க, ஆமாம், கோழி மூலயமா பயங்கரமான இது வரும், நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் வந்து வட இந்தியாவில் பறவை மூலயமா நோய், கோழி மூலயமா நோய் வந்து ஒரு சிறுவன் இறந்துட்டா, பறவை காய்ச்சல் வந்து இதன் மூலயமா இங்கே வருமா என்ன, அதனால் வந்து பாதிப்புகள் இருக்கா என்னன்னு சொல்லுங்க சார். ஒன்று ரெண்டு பிரச்சனை வரும், ஆனால் இங்கே சுகாதாரம் மேன்மைப்படுத்துகிறோம், எல்லாத்தையும் செக் பண்ணி வழி பண்ணாங்க. இப்போ திரும்ப சொல்லேன், கொஞ்ச நாளைக்கு வேணாம் கோழி சாப்பிட வேணாம். இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தள்ளி போகிறது நல்லது, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். அதோட நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகின்னு வருது, அதனால ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுனால இதில் வருது, அதனால தான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போட போனால் நல்லாயிடும் சார். அப்புறம் இந்த மலேசியாவில் வந்து கொரோனாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதாகவும், அதனால் பாதிப்புகள் ரொம்ப இருக்கிறதாகவும் அந்த மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனுடைய போக்கு எப்படி இருக்கும், அது எப்போ முடியும்? இந்த டிசம்பர் மாதம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜூன் வரைக்கும் அவங்க முழுக்க முழுக்க இந்த மாஸ்க் போட்டு வழி பண்ணி பண்ணால் தான் இது நல்லாகும். இல்லைன்னா மற்றவங்க பேச்சை நம்புறது, இது ப்ராப்ளம், இது சரியில்லை, அது உண்மை இல்லை அப்படின்லாம் மூடிட்டு கண்டிப்பாக இந்த நோய்க்கான வழி என்னவோ அவங்க பண்ணணும். நானும் வேண்டுகோள் சொல்கிறேன், பண்ணுங்க. நம்ம இன்னும் தமிழ்நாடுங்க நிறைய பேர் இருக்கீங்க, நல்ல வழி பண்ணுங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தீர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வேஸ்ட்டாக போய் உயிரை மாண்டுக்க வேணாம். என்ன பண்ணணும், இப்போ வந்து மாஸ்க் கையில் இது போட்டு எப்பவுமே அந்த கூட்டமாக இருக்காது, கூட்டமாக இல்லாமல் கையை சோப்பு கழுவி நல்லா இது பண்ணாங்கன்னா தனிமைப்படுத்திக் கொள்வது வந்து நல்லதுன்றீங்க சார். இப்போ இலங்கை வந்து மிகப்பெரிய இந்த கொரோனா தாக்கத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. வெளிநாடுகளிலிருந்து யாரும் அங்கே வந்து சுற்றுலா போகாதீங்கன்னு மற்ற நாடுகள் வந்து சொல்லிட்டாங்க. இதனால சுற்றுலாவினுடைய வருமானம் அங்கே குறைஞ்சி இந்த தாக்கம் கண்டிப்பாக இங்கே இல்லை. 1.5 வருஷத்துக்கு இன்னும் வெளிநாட்டு அத்தனை நாட்டுக்குமே அப்படி தான், 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சார், 2023 தான், அதுக்கப்புறமா தான் செட் ஆகும். இந்த மூன்றாவது அலை தமிழ்நாட்டை வந்து என்ன செய்யும்? அங்கங்கே பரவுது. இப்போ எல்லை பாதுகாப்புகள் நிறைய போட்டு நிறைய இது பண்ணிக்கினே வர சொல்ல நமக்கு பிரச்சனை வராது, குறைஞ்சிடும். சார், 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் வருது. இப்போ மிக முக்கியமான பிரச்சனைன்னா 2 பிரச்சனை. ஒன்று வந்து இந்த உளவு பார்த்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை, இது ரெண்டும் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. வழக்கு போய் தீர்ப்பு நல்லபடியாக வந்துடும், தீர்ப்பு நல்ல பலன் கிடைக்கும். விவசாயிகளும் போக போகிற காலத்தில் அதுக்கு தீர்ப்பு வந்துடும். நல்லா ஸோ இந்த இந்த விஷயத்துக்கு உழவு பார்த்ததுக்கு வந்து ஒரு கோர்ட்டு விஷயமாக போய் தீர்ப்பாள், அதுக்கு நல்ல பலன் கிடைச்சா. சார், இப்போ இன்றைக்கு வந்து ஆடி மாதம் வந்துருக்கு இல்லையா, இந்த ஆடி மாதத்தில் மக்கள் என்ன பண்ணணும், நலமாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லுங்க. டோட்டலாகவே இப்போ 6 மாதத்துக்கு சொல்கிறோம், உணவு பழக்கங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. ரெண்டாவது, எந்த காரணம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே கழுவி அன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அன்றைக்கி தேவையான வழி பண்ணது நல்லது. அதே மாதிரியா இந்த கருவடோ இல்லைன்னா இந்த சிக்கனோ இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்க வேணாம். ஸோ இதெல்லாம் எடுக்காமல் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மீன், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இதுவை பார்த்து டெய்லி ரொட்டீனாக பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி இல்லை, இந்த ஆடி மாதத்தில் 6 மாதத்துக்கு வழி வரணும். ஸோ நார்மலாகவே ஆடி மாதன்றது இந்த நோயை உருவாக்கக்கூடிய நாள். ஸோ அந்த மழை வர சொல்ல பூமியில் வந்து சூடு கிளம்பும், அது மூலிமா இந்த நோய் வந்து பரவக்கூடிய நாள். ஸோ எப்பவுமே இது இல்லை, காலங்காலமாக இருக்குது. இந்த டைமில் வந்தாலும் அந்த சூடு கிளம்புறப்போ கட்டமை பெரியமெல்லாம் நமக்கு வரும். ஓகே, அதனால தான் அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து நம்ம கூழ் பண்ணி தெய்வத்துக்கு பண்ண சொல்ல அந்த கூழ் நம்ம எடுக்க சொல்ல உடம்புல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓ, வேப்பிலை போட்டு பண்ணும்போது இதெல்லாம் பண்ணக்கூடிய எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்திக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து யாரும் மறக்க வேணாம், அதெல்லாம் பண்ணுங்க. அதனால தான் இறைவனுக்கு வழிபாடு பண்ணுங்க. ஸோ வன்னி கூழ் ஊற்ற சொல்ல குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்ல நம்ம அதை காலக்காது, அதுதான் உண்மை. ஓஹோ, ரொம்ப நன்றி சார், நீங்கள் இன்றைக்கு வந்து நம்முடைய வியூவர்ஸுக்காக அருமையாக படிச்சிருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி. வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடாகோண ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.